ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜேடிகே நேயர்களை வாழ்த்துகிறேன். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து தலைவனின் திறன்கள் பண்புகளை குறித்து கற்று வருகிறோம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேயவிடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். 10 வசனம். யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். யாக்கோபு வெளிநாட்டுக்கு போகிறான். புது ஊர், புது நாடு, புது சூழ்நிலை, புது பழக்க வழக்கங்கள், புது மக்கள். அங்கே போய் தன்னுடைய மாமாவுடைய அட்ரஸை விசாரிக்கான். அப்போ சொல்கிறாங்க, அதை பாருங்கள், தூரத்தில் பாருங்கள், உங்கள் மாமா மகளே வந்துட்டுருக்கிறா, உங்கள் மாமாவுடைய ஆடுகளையெல்லாம் அவள் ஓட்டி கொண்டு வருகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஓட்டி கொண்டு வர வேண்டும், இன்னும் நிறைய நேரம் இருக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடுகளை மேய விடலாமே அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இந்த ஊர் பழக்கம், இந்த ஊர் பழக்கம் வரிசையில் வந்து நிற்கணும், வரிசையில் வந்து நின்று எல்லாரும் வரணும். அதுவும் வரிசையில் நிற்கிறது கூட தப்பு இல்லை, எல்லா மேய்ப்பர்களும் எல்லா அவங்க ஆடுகளெல்லாம் கொண்டு வந்த பிறகு தான் கிணத்தினுடைய அந்த கிணறு, ஒரு மூடப்பட்ட கிணறு, அதுக்கப்புறம் தான் கிணற்றினுடைய வாசலை திறக்கணும், கதவை திறக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆடுகள்லாம் போய் தண்ணீரை குடிக்கணும். இது இந்த ஊர் பழக்கம், இந்த ஊர் முறை. அதனால தான் சீக்கிரமாக ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள். உன்னை அவன் கேட்குறான், என்னையாது, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, மற்றவங்களுக்காக காத்திருக்கணும்னு அவசியம் இல்லையே, வந்தால் கதவை திறந்து, பூட்டப்பட்டிருக்கிற கிணற்றின் கதவை திறந்து தண்ணீரை காட்டிட்டு ஆடுகளுக்கு இன்னும் நேரம் இருக்குது, போய் மேய விடலாமே, இல்லை எல்லோரும் வரணும்னா காத்து கிடக்கணும், காத்து கிடக்கிறதுல நேரம் போயிருமே என்று யாக்கோபு சொன்னான். சொன்னது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊர் பழக்கம் இதுதான், எங்கள் நாட்டு பழக்கம் இதுதான், சில பழக்க வழக்கங்களை, சில சம்பிரதாயங்களை சிலர் வந்து தேவை, அது தேவையே இருக்காது, இன்னும் சொல்ல போனால் அது தடையாக இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும், அதை இல்லை, அது எங்கள் ஊர் பழக்கம் தான், எங்கள் குடும்ப பழக்கம் தான், எங்கள் சபை பழக்கம் தான், அதை பிடிச்சி வச்சிட்ருப்பாங்க. நான் ஒரு பாரம்பரியம் வாய்ந்த ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். இந்த ஆலயத்தினுடைய குருவானவரோடு பேசி கொண்டிருந்தேன். அந்த ஆலயத்தில் வந்து உள்ளே வந்து புகைப்படம் எடுக்கக்கூடாது, திருமண ஆராதனையில் புகைப்படம் எடுக்கக்கூடாது, திருமணம் முடிந்த பிறகு மறுபடியும் மறுபடியும் ஒருக்கா பொண்ணையும் மாப்பிள்ளையையும் கைப்பிடிச்சி கொடுக்குற மாதிரி, தாலி கட்டுற மாதிரி திரும்பவும் அவங்கள ஆக்ஷன் பண்ண வைப்பாங்க, பண்ண வச்சு மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போது நாங்கள் பேசிக்கொண்டோம், இது அந்த காலத்தில் நவீன முறைகள் இல்லை, உள்ள கேமராவை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இப்போ ஆராதனைக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதனால் அப்படி ஒரு சட்டத்திட்டம் வச்சாங்க. இப்போல்லாம் சிசிடிவி மாதிரி கேமராஸ் வந்து, ஃபிக்ஸட் கேமராஸ், ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கேமராவை அப்படியே, சிசிடிவி மாதிரி கேமராவையே, சின்ன கேமராக்களை அப்படியே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் வீடியோவை பதிவு பண்ணிடலாமே, அப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இது பெரிய ஆலயம் தானே, வாய்ப்பு வசதி உள்ள
லட்சக்கணக்கான அல்லது கோடி கணக்கு கோடியை தாண்டி பண இருப்புள்ள ஆலயம் தானே அதை செய்யலாமேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த குருவானவர் சொன்னார், ஐயா எங்கள் ஆலயத்தினுடைய முன்னால் ஓலை பந்தல் போட்டிருக்கிறோம், அது 2 வருஷத்துக்கு ஒருக்கா அதை மாற்றணும், அது ஓலை உதிர்ந்து விழுந்து குப்பை ஆகிறது, ஆகவே அது அந்த ஓலை பந்தலை எடுத்துவிட்டு ஒரு ஷெட்டு போட்டுடலாம், ஷீட்டு கொண்ட ஷெட்டு போட்டுடலான்னு ஒரு திட்டத்தை நாங்கள் சொன்னோம். சில வயதான ஐயாமார் சொல்லிட்டாங்க இந்த ஓலை தான் போடணும், அந்த காலத்திலேருந்து ஓலை தான் இருக்குது, இதை மாற்றினீங்கன்னா நாங்கள் செத்துருவோம், தற்கொலை பண்ணி செத்துருவோம், இந்த சபையிலே தற்கொலை பண்ணி செத்துருவோம் ஆலயத்தில். இப்படி சொல்கிறாங்கய்யா வயசான ஐயாமார், ரெண்டு பேர் இப்படி சொல்கிறாங்க, இந்த ஓலை பந்தல் தான் போடணும், ஷீட்டு ஷெட்டு மாற்றினீங்கன்னா நாங்கள் ஆலயத்தில் தற்கொலை பண்ணி செத்துருவோன்றாங்க, நான் என்ன செய்கிறது, இப்படி பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டார். அந்த காலத்தில் ஓலை தான் இருந்துச்சு, 100 வருஷத்துக்கு முன்னால் ஓலை தான் இருந்துச்சு, அதனால் ஓலையில் பந்தல் போட்டாங்க. இப்போ ஆஸ்பெஸ்டா ஷீட்டு வந்துருச்சு, பிளாஸ்டிக் ஷீட்டு வந்துருச்சு, ஏதோ ஒன்றை போடலாமா, இப்போ தேவையில்லாமல் குப்பை ஆகுது, 2 வருஷத்துக்கு ஒருக்க அதை மாற்ற வேண்டியிருக்கிறது, கூடுதலான செலவு, இது ஒரு தடவை ஷீட்டு போட்டுட்டா ஷெட்டு போட்டுட்டா அது நிரந்தரமாக அது இருக்கும், குப்பை ஆகாது. இந்த மாதிரி தான் சில இடங்களில், சில குடும்பங்களில், சில சபைகளில், சில ஊர்களில் தேவையில்லாத இடைஞ்சலான சம்பிரதாயங்களை பழக்க வழக்கங்களை பிடிச்சிட்ருக்கிறாங்க. ஒரு தலைவன் அதை மாற்றுகிறான், சில விஷயங்கள் தேவையாக இருக்கலாம், சில விஷயங்கள் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கலாம், இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது வேற. நாம் பழைய மார்க்கத்தில் இருந்தபோது ஒரு வீடு பிரதிஷ்டை என்றால் வீட்டினுடைய கதவில் வேறு எதையோ ஒன்றை வைத்து வேறு எதையோ ஒன்றை தடவுவார்கள், அதுக்கு பதிலாக இப்போ நம்ம சந்தனத்தில் சிலுவை போடுறோம், அதனால் ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம்தான். ஜபம் அவசியம், துதி அவசியம், வசனத்தை வாசிப்பது பேசுவது அவசியம், ஆனால் சந்தனத்தில் சிலுவை போடுறது தேவையில்லாத விஷயந்தான். ஆனால் அதை நம்ம கடைபிடிக்கிறோம், நானும் அதை செய்கிறேன், ஏன் செய்கிறேன், அதனால் ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. என்ன இடைஞ்சல் வந்துட போது, கதவு வேணால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதான் கழுவுனா போயிருமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதால் ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, பாதிப்பு இல்லை. ஆனால் இது அப்படி இல்லை, இங்கே எவ்வளோ நேரம் வீணாகுது, இன்னும் ஆடு மேகை விடலாம், அப்படி இல்லாதபடி தேவையில்லாத ஒரு காரியம், ஒரு பழக்க வழக்கம் சம்பிரதாயம், அதை ஒரு தலைவன் என்ன செய்கிறான், சொல்லி பார்க்குறான், யாரும் அங்கே இருக்கிறவங்க கேட்கலை, இவன் போய் தைரியமாக என்ன செஞ்சிட்றான், அந்த தைரியம் வேணும் அதை மாற்றுறதுக்கு, அது ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லாததுனால தான் நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்குது, பழைய தேவையில்லாத இடைஞ்சலான பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் அப்படியே இருக்குது, அது ஒரு அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு புரட்சியை செய்தான் என்றே சொல்லலாம், புது இடத்துல, என்றைக்குமே புது இடத்துல கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவனுக்கு ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்தார், யாரும் ஒன்றும் சொல்லலையே, இவன் வந்து கிணத்தினுடைய வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் மாமாவுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான், யாரும் ஒன்றும் சொல்லலை, அதால் எந்த பிரச்சனையும் வரல, எந்த சர்ச்சையும் வரல. அப்போ எல்லாரும் நல்லது தான் நினச்சிட்டு வந்திருக்கான், இந்த காலத்திலேயே எதுக்காகவோ வச்சது, எதுக்கோ ஒரு காரணத்துக்காக ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், அது எத்தனையோ தலைமுறையாய் தொடரலாம், எல்லாரும் அப்படி தான், ஐயோ அது அது அதான் பழக்கம், அதான் எங்கள் தாத்தா அப்படி தான் செஞ்சார், எங்கள் அப்பா அப்படி தான் செஞ்சார், எல்லாரும் அப்படி தான் செஞ்சுறாங்க, அதனால் மாற்றக்கூடாது, மாற்றினா மற்றவங்க ஏதாவது திட்டுவாங்க, மற்றவங்க சண்டைக்கு வருவாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இவன் அதை மாற்றின போது யாரும் வந்து என்னன்னு கேட்கவே இல்லை, அதான் ஆச்சரியம், ஒரு தைரியம்.
ஒரு தலைவன் தேவையில்லாத இடைஞ்சலாக இருக்கிற எல்லா சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றுகிறவனாய் மாற்றுகிறதற்கு தைரியம் உள்ளவனாய் இருப்பான். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா அங்கே நம்ம பார்க்குறோம் 15 அதிகாரம் 29 பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். இங்கே ஒரு மாதம் அவன் சும்மா தான் வேலை செஞ்சிட்டு இருந்தான். முதல்ல ஆட்டுக்கு தண்ணி காட்ட ஆரம்பித்தான். தன்னை யாருன்னே அறிமுகப்படுத்தாத நிலையில் மாமாவுடைய ஆடுகளுக்கு கிணற்றை திறந்து தண்ணீர் காட்டினான். அதுக்கு பிறகு தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் தான் மாமாவுக்கு செய்தி போகிறது, அவன் அங்கே வரவேற்கப்படுகிறான். ஒரு மாதம் அவன் எந்த ஒரு சம்பளம் இல்லாம சாப்பிட்றான், தூங்குறான், மாமாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறான், உதவி செஞ்சு கொடுக்குறான். ஒரு மாதம் முடிஞ்சது. மாமா கேட்குறாரு சகோதரியின் மகனை பார்த்து, மருமகனை பார்த்து, நீ என்னுடைய சகோதரியின் மகனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், ஆனால் நீ சும்மா வேலை செய்யக்கூடாதுப்பா, நீ வேலை செய், ஆனால் உனக்கு ஒரு சம்பளம், எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேளு. அவன் என்ன சொல்கிறான், முதல்ல ஒரு மாதம் சும்மா வேலை செஞ்சதே ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், அந்த வீட்டில் போய் வேலையாக நம்ம செய்வோம், அதுவும் வெளிநாட்டிலிருந்து எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு, அவங்க அம்மாவை கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு பிறகு யாரும் அந்த வீட்டில் அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்ததில்லை, முத முறையாக வந்திருக்கிறான். நிச்சயமாக தடபுடல் அவனுக்கு வரவேற்பு, அவனுக்கு உபசரிப்பு நிச்சயமாக இருந்திருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. வேலை செய்யணும்னு அவசியம் இல்லையே, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு களைப்பு நடந்தே வந்திருக்கிறான், தனியாக வந்திருக்கிறான், எவ்வளோ பிரயாண களைப்பு இருக்கும். ஆனால் வந்த உடனேயே தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆகவே அது எந்த ஒரு நம்ம வேலை செய்கிறோன்ற ஒரு கௌரவம் பார்க்கல. ஏன்னா ஒரு பெரிய முதலாளி, அவங்க அப்பா ஈசாக்கு உலக பணக்காரர்களில் ஒருவன், உலகத்தினுடைய அரசர்கள் அவங்க அப்பாவோடு வந்து ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள். யாக்கோபு ஒரு இளவரசனை போன்றவன், அவன் வந்து அவங்க மாமா ஒரு சாதாரண ஆடு தான், கொஞ்சம் ஆடுகள் தான் இருந்துச்சு. யாக்கோபு வந்த பிறகு அது பெருகிச்சு. அவங்க மாமா ஒரு பெரிய, அவங்க அப்பா அம்மா மாதிரி பெரிய பணக்காரன் கிடையாது, அவங்க அப்பா அம்மா மாதிரி பெரிய ஆள் கிடையாது. இப்போ வந்து வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வேலை செஞ்சான், தன்னை தாழ்த்தி வேலை செஞ்சான், எந்த லாபமும் நோக்கமும் இல்லாமல் வேலை செய்தான். நிச்சயமாக நம்ம வேலை செய்கிறதுக்கு சம்பளம் தேவை, ஆனால் எல்லா வேலைக்கும் நாம் சம்பளம் எதிர்பார்க்க முடியாது. நாம் செய்கிற வேலைக்கு நமக்கு சம்பளம் தேவை தான். சம்பளம் இல்லாமல் அப்புறம் எப்படி சாப்பிட்றது? எப்படி? நிச்சயமாய் சம்பளம் தேவை, அதற்கான ஊதியம் தேவை. ஆனால் எல்லா வேலையுமே ஒருத்தருக்கு உதவி செய்கிறது கூட அதில் என்ன லாபம், ஒருத்தர் உதவி செஞ்சால் அதனால் எவ்வளோ வரும், இப்படி கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு தலைமை பண்பு நமக்குள்ளே வளர முடியாது. அவன் நம்ம மாமா நமக்கு ஏதாவது சம்பளம் கொடுப்பாரு, ஏதாவது ஊதியம் கொடுப்பாருன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மாதம் வேலை செய்கிறான். மாமாவே கேட்குறாரு, ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டு இவன் கேட்கல, நான் வேலை செய்கிறேன், அவரே கேட்குறாரு, என்னப்பா ஒரு மாதமாக நீ வேலை செய்கிற, சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிற, சும்மா வேலை செய்கிற, நீ சும்மா நான் வேலை செய்ய வேண்டாம், நீ சொந்தமாக இருக்கலாம், தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற, அதனால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும், நீ சும்மா வேலை செஞ்சா, அதனால் உனக்கும் ஒரு சம்பளம் வாங்கினா உனக்கும் உற்சாகமாக இருக்கும், இவனே கேட்குறான் நீ சம்பளம் வாங்கிக்கோ.
பெரும்பாலும் எனக்கு சம்பளம் கொடுங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பது வழக்கம், கோரிக்கை வைப்பது வழக்கம், தேவைப்பட்டால் போராடுறாங்க. சம்பளமே வரலைன்னா விட்டுருவாங்களா? யாரும் விடமாட்டோம், நானும் விடமாட்டேன். ஆனால் ஒரு மாதம் இவன் சம்பளமே எதிர்பார்க்கலை, அவராக கேட்குறாரு உனக்கு சம்பளம் வேணுமா, எவ்வளோ வேணும்னு. அப்போ கூட அவன் பணம் கேட்கல, ஏனென்றால் அவன் என்ன கேட்குறான், நான் 7 வருஷம் அவன் வேலை செய்கிறேன், உங்கள் மகளை 2வது மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த நாட்டு பழக்கம் ஆண் தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்கணும், நல்ல வேலையா அப்படி ஒரு பழக்கம் இல்லை. நம்ம ஊரில் தலைகீழ இருக்குது, பெண்ணு தான் வரதட்சணை கொடுக்குறா, ஆண் தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்கணும். அந்த பழக்கம் நம்ம ஊரில் இருந்தால் எத்தனை ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குமோ தெரியல. இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இவன் தான் அப்பா வீட்டை விட்டு வெறுங்கையாக வந்துட்டானே, அவசரமாக ஓடி வந்திருக்கிறான். வெறுங்கையா, வெறுங்கையும் கோலுமாக நான் கடந்து போனேன், இந்த நதியை கடந்து போனேன்னு சொல்கிறானே. அதனால் கையில் ஒரு காசும் கிடையாது. அவன் சொல்கிறான், நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன், வரதட்சணை உங்கள் மகளுக்கு வரதட்சணையா, அதுதான் வரதட்சணை, 2வது மகளை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க. அதுக்கு மாமாவும் சம்மதிக்கிறான். நான் இங்கே பார்க்குற ஒரு விஷயம், உறவுகள், அவன் வேலையையும் உறவையும் முடிச்சு போட்டு பார்த்தான், வேலையையும் பணத்தையும் முடிச்சு போடலை, வேலையையும் உறவையும் முடிச்சு போட்டு பார்த்தான். நான் எங்கள் மாமாவுக்காக வேலை செய்கிறேன், 1 மாதம் வேலை செஞ்சான், எங்கள் மாமாவுக்காக வேலை செய்கிறேன், இப்போ 7 வருஷம் வேலை செய்கிறான், நான் என்னுடைய வருங்கால மனைவிக்காக வேலை செய்கிறேன். 7 வருஷம் வேலை செய்கிறது எவ்வளோ நீண்ட காலம் பாருங்கள். கல்யாணம் பண்ணி வைங்க, நான் 7 வருஷம் வேலை செஞ்சு கழிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லை, 7 வருஷம் வேலை செய்கிறேன். இந்த வேலைக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு, ரொம்ப வித்தியாசம் அல்ல, தொடர்பு உண்டு, சம்பந்தம் உண்டு. எதற்காக நான் வேலை செய்கிறேன்? நிச்சயமாக எனக்கு பணம் தேவை, அதில் சந்தேகம் இல்லை. பணத்துக்காக மட்டும் வேலை செய்கிறவன் பெரிய அளவில் முன்னேற மாட்டான், பணத்துக்காக மட்டும் வேலை செய்கிறவன், பணத்தை மட்டும் கணக்கு போட்டு வேலை செய்கிறவன் தொழில் செய்கிறவன். நிச்சயமாய் கணக்கு போடணும், நிச்சயமாய் பணம் தேவை தொழிலுக்கு, வேலைக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் அது மட்டுமே அளவுகோலாக இருந்தால் பெரிய அளவில் வேலையில் தொழிலில் முன்னேற முடியாது. உறவுகள், எங்கள் மாமாவுக்காக நான் வேலை செய்கிறேன், என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய எதிர்கால மனைவிக்காக வேலை செய்கிறேன். 20 வருஷம் மாமாக்கிட்ட வேலை செஞ்சுருக்கிறான், 14 வருஷம் அவன் உறவுகளுக்காக வேலை செய்தான், பணத்துக்காக வேலை செய்யலை, 6 வருஷம்தான் பணத்துக்காக வேலை செய்தான். இப்போ ஃபார்முலா பாருங்கள், 20ல் 6 பாகம்தான் பணம், 20ல் 14 பாகம் உறவுகள், இதுதான் சரியான ஃபார்முலா, சரியான சூத்திரம், தொழிலில் வேலையில் முன்னேறுவதற்கு சரியான சூத்திரம். 20ல் 6னா 10ல் 3, 30% தான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வேலையிலையும் தொழிலையும், 60% உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. காந்தி அவர்கள் சொன்னார், காந்தி ஒரு வைசிய குடும்பத்தை சார்ந்தவர், குஜராத்தினுடைய வைசிய குடும்பம், நம்ம ஊரில் இருக்கிற செட்டியார் மாதிரி, குஜராத்து செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர் காந்தி. அதனால் வியாபாரத்தை பற்றி அவருக்கு தெரியும், அவர் வக்கீல் தான், பின்னால் அரசியல் தலைவர் ஆனார். அவர் சொன்னார், காந்தி சொன்னார், ஒரு வியாபார ஸ்தலத்தில் வாடிக்கையாளர் தான் ராஜா, வாடிக்கையாளரை தான் ராஜா மாதிரி நடத்தணும், அங்கே முதலாளி ராஜா இல்லை, மேனேஜரும் அங்கே வேலை செய்கிறவர்களும் ராஜா இல்லை, வாடிக்கையாளர், கஸ்டமர் இஸ் த கிங். அந்த உறவு, அந்த உறவை, அதை நாம் காப்பாற்றிக்கொள்ள
முயற்சிக்கணும். அது ஊழியமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அந்த உறவு. இந்த முறை கொஞ்சம் நஷ்டம் கூட வந்திருக்கலாம், பரவாயில்ல, இந்த உறவை காப்பாற்றுவோம், அடுத்த முறை லாபம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த கண்ணோட்டம். 60% உறவுகளுக்கு முக்கியத்துவம் வேலையில், 30% பணத்துக்கு முக்கியத்துவம், 10% இதர அம்சங்களுக்கு முக்கியத்துவம். எவ்வளோ ஒரு அழகான சூத்திரம் யாக்கோபு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதை பார்க்குறோம். அதனால் பணத்தை மட்டும் கணக்கு போட்டு பணத்துக்காக மட்டும் ஒரு தொழில் செய்தால், பணத்துக்காக மட்டும் படித்தா, பணத்துக்காக மட்டும் ஊழியம் செஞ்சால் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்காது. ஊழியம் ஆத்மாக்களுக்காக பண்ணணும், தொழில் வாடிக்கையாளர்களுக்காக பண்ணணும், வேலை சம்பந்தப்பட்டவர்களுக்காக பண்ணணும். ஆகவே இதுதான் ஒரு தலைமை பண்பினுடைய கண்ணோட்டம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, தேவையில்லாத இளைஞலாக இருக்கிற பழைய சம்பிரதாயங்கள், பழைய பழக்கங்களை மாற்றுகிற ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாரும். அது சபையிலாகட்டும், அது வீட்டிலாகட்டும், அது சமூகத்திலாகட்டும், அது இடைஞ்சலாக இருக்குமானால், அது நஷ்டத்தை கொடுக்குமானால், பாதிப்பை உண்டு பண்ணுமானால், அதை தைரியமாய் மாற்றுவதற்கு தைரியத்தை தாரும், அந்த புரட்சிகரமான சிந்தனையை தாரும், ஒரு புதுமையான கண்ணோட்டத்தை, புதுமையான போக்கை தாரும். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. யாக்கோபை போல பணத்துக்காக அவன் வேலை செய்யலை, 14 உறவுகளுக்காக வேலை செய்தான், 6 பணத்துக்காக வேலை செய்தான். எங்களுடைய வேலை, தொழில், ஊழியம் உறவுகளுக்காக, ஆத்மாக்களுக்காக, வாடிக்கையாளர்களுக்காக, இந்த வேலையிலே பலனடைகிற மக்களுக்காக, உயர் அதிகாரிக்காக, உரிமையாளருக்காக, சக பணியாளர்களுக்காக. ஆகினால அப்படிப்பட்ட ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவரோடு உள்ள உறவு, சக மனிதர்களோடு உள்ள உறவு, அதுக்கு தான் முக்கியத்துவம் என்னுடைய வேலையில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய படிப்பில், என்னுடைய தொழிலில், என்னுடைய பொறுப்புகளில் என்கிற ஒரு உணர்வை தாரும். அப்படி நாங்கள் செயல்பட, யாக்கோபை போல செயல்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.